ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிணநீர் கட்டி, அதாவது கழுத்தை சுற்றியோ இல்லை மற்ற இடங்கள்லையோ வரக்கூடிய நெறிக்கட்டி அப்படின்னு ஒரு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. இந்த நெறிக்கட்டி குணமாகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒத்தரம் வைக்கிற மெத்தட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற கமெண்ட் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கமெண்ட். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஏரியாவில் ட்ரை பண்ணி குணமாயிருக்க ஒரு மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வாயில் போட்டு நல்லா கடித்து மென்று சாப்பிட்டு நம்ம அதை முழுங்கிடணும். ஸோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா 2 நாளில் இந்த நெறி கட்டுதல் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் குடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது தண்ணி வந்து குடிக்கக்கூடாது, குடிக்காமல் சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் சாப்பிடணும். 4-5 வெங்காயம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நெறி கட்டி தான் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தட் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்க மெத்தடு. ஸோ இது வந்து என்னதாக இருந்தாலும் பெரியவங்க தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த நெறிக்கட்டி பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த ஒத்தரம் வைக்கிற மெத்தட் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஒத்தரம் வச்சு அதை சரி பண்ணலாம். கொஞ்சம் பெரியவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வெங்காயம் வந்து சாப்பிட்டு சரி பண்ணுற மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க தகவல் மாதிரி உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சிச்சு, மற்ற நோய்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குணமாயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் என் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்க அவருக்கு நம்ம சேனல் மூலமாக ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.